நடிகர் அஜித்குமாரின் துணிவு திரைப்படத்தின் வெற்றிக்கு பிறகு அவருடைய ரசிகர்கள் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருப்பது AK62 திரைப்படத்தின் அப்டேட் தான். முதலில் அஜித்தின் 62வது படத்தை லைகா தயாரிக்கின்றது என்ற செய்தி மட்டும்தான் உறுதியாகி இருந்தது. AK62 படத்திலிருந்து விக்னேஷ் சிவன் விலக்கப்பட்ட பிறகு அடுத்து இந்த படத்தை யார் இயக்க போகின்றார் என்ற பிரச்சனையே மிகப்பெரிய அக்கப்போராக அமைந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இயக்குநர்கள் பெயர்கள் வெளியே வர இறுதியாக தற்போது இயக்குநர் மகள் திருமேனிதான் அடுத்து அஜித்தை இயக்குகின்றார் என்பது உறுதியாகிவிட்டது. இயக்குநர் உறுதியான பிறகும் AK62 படத்தின் பஞ்சாயத்து முடிவதாக இல்லை. அதாவது AK62 யார் ஹீரோயின் என்பது இன்று வரை இழுபறியாகத்தான் இருக்கின்றது. முதலில் அஜித்துக்கு ஜோடியாக நயன்தாரா நடிப்பார் என்று நம்பப்பட்டது, பின்னர் த்ரிஷா என்று கூறினார்கள். தற்பொழுது கீர்த்தி சுரேசன ஹீரோயின் தேர்வு நீண்டு கொண்டே சென்றதை தவிர அதிகாரப்பூர்வமாக எதுவும் உறுதியாகவில்லை. தற்போது லைகா நிறுவனம் இந்த பஞ்சாயத்துக்கு முடிவு கட்டி இருக்கின்றது. AK62 அஜித்துக்கு ஜோடியாக நடிக்க நடிகை காஜல் அகர்வாலை அஜித்திடம் பரிந்துரை செய்திருக்கின்றார்கள் லைகா நிறுவனம். நடிகை காஜல் அகர்வால் ஏற்கனவே அஜித்துடன் விவேகம் திரைப்படத்தில் நடித்திருந்தார். சமீபத்தில் தாயான காஜல் தற்பொழுது மீண்டும் நடிப்பில் ஆர்வம் காட்டி வருகின்றார். இந்த நிலையில் லைகா தயாரித்து வரும் இந்தியன் 2 திரைப்படத்திலும் காஜல் அகர்வால் நடித்துக் கொண்டிருக்கின்றார். இதன் மூலம் தான் லைகா காஜல் அகர்வாலை AK62 நடிக்க வைக்க பிளான் போட்டு இருக்கின்றார்கள். இதில் என்ன சிக்கல் என்றால் இவர்கள் இருவரும் இதற்கு முன்பு இணைந்து நடித்த விவேகம் திரைப்படம் மிக மோசமான விமர்சனங்களையே பெற்றிருந்தது. இதனால் வேறு ஒரு நடிகையை கமிட் பண்ணி இருக்கலாமே என்று புலம்பி வருகின்றார்கள் அஜித் ரசிகர்கள்.